ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈட் வித் விவேக். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து நம்ம பேக்ரவுண்ட் லைட் கலரில் தான் இருக்க போகுது. பக்காவாக மேட்சிங்காக தெரில, ஆனால் அந்த கலருக்கு கொஞ்சம் மேட்சிங்கான ஒரு பொருள் தான். இன்ட்ரோ தம்ப்நெயில் பார்த்தவங்களுக்கு கேரண்டி தெரியும், ஆனால் அப்போ ஒரு பில்டப் கொடுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு பில்டப். இதுக்கு மேலே பில்டப்லாம் கொடுக்க மாட்டேன். நம்ம என்ன ரிவ்யூ பண்ண போகிறோன்னு நேராக என்ட்ரு ஆகிடலாம். வேறு எதுவும் இல்லை, மேங்கோ ஜூஸ். மேங்கோ ஜூஸ்னால் சாதாரணமான மேங்கோ ஜூஸ் இல்லை, நம்ம கம்பெனிகள்லேருந்து வர மேங்கோ ஜூஸ். நல்லா அடிச்சுக்குவாங்க, நான் தான் பெஸ்ட்டு, எங்களுக்கு தான் பெஸ்ட்டு, நாங்கள் தான் திக்கெஸ்ட்டு, எங்ககிட்ட தான் குவாலிட்டி பெட்டர், எங்ககிட்ட தான் ரேட்டு கம்மி அப்படின்ட்டு எல்லா விதமான புருடாக விடுவோம். ஸோ இப்போது எல்லா நாளையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த நாலு கம்பெனிகளில் எது பெஸ்ட்டு அப்படின்ட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கோட வீடியோ. ஸோ ரொம்ப லேட் பண்ணல, டக்குன்னு வீடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லைஸ், பெப்சி கம்பெனி இது, ஸ்லைஸு. இவங்க ரொம்ப சிம்பிள், மார்க்கெட்டில் இருக்காங்க, நல்ல சேல்ஸ் நடக்குது. அண்ட் இவங்களோட கிளைம் என்னன்னாக்கா, மேங்கோ ஜூஸ்லேயே எங்களுக்கு தான் திக்கெஸ்ட்டு மேங்கோ ஜூஸ் அப்படின்ட்டு கட்ரீனா கைஃபோட ஃபோட்டோ போட்டு சொல்கிறாங்க. எங்களை விட திக் வேறு எவனுமே இல்லை அப்படின்றான். சரி பார்த்துடலாம். 38 ரூபா, 600 ml, இது நம்பர் ஒன். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் இருக்கிறது நம்ம ஃப்ரூட்டி. கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்குமே ஃப்ரூட்டின்றது வந்து ரொம்ப பழக்கமான ஒரு ட்ரிங்காக இருக்கும். டெட்ரா பேக்கில் எல்லாத்துலேயும் குடிச்சிருப்போம். ஆரம்பத்தில் நம்ம பசங்களாக இருந்தப்போ பச்சை கலர் டெட்ரா பேக்கில் வந்துச்சு, அடி ரெண்டு மாம்பழம் பக்கம் பக்கம் வச்ச மாதிரி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது தெரில, ஞாபகம் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லணும். ஸோ இது ஃப்ரூட்டி, பார்லே கம்பெனி இது ஃப்ரூட்டி, 38 ரூபீஸ், அதே 600 ml. பெப்சி ஒரு ப்ராடக்ட் விட்டானா, கோக் அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் விடாமல் இருக்குவானா? ஸோ அவங்களது காம்படிஷன் மாசா. மாசா வந்து 40 ரூபா, ஆனால் அதே 600 ml. ஸோ ரேட்டு பார்க்கும்போது இந்த ரெண்டை விட இது ரேட்டு ஜாஸ்தி தான். இவங்க கிளைம் பண்ணது அதே தான், வி ஆர் த பெஸ்ட் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணுத்தில் யார் பெஸ்ட்டுன்னு பார்க்க வேண்டியது. ஆனால் இப்போ இவங்க மூணு பேர் இல்லாமல் மார்க்கெட்டில் சின்ன சின்ன கம்பெனிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. மேங்கோ ஜூஸ் அப்படின்னு சொன்னாக்கா பலது டேஸ்ட் பண்ணியிருக்கேன், எதுவுமே அந்தளவுக்கு நல்லா இல்லை. அந்த விதத்தில் சொல்ல போகும்போது ஒரு பிராண்ட், ஒரு கம்பெனி அப்படின் போது ரெப்யூட்டேஷனை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. ஸோ இவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, எத்தனையோ சின்ன கம்பெனிங்க கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் புதுசாக வந்த ஒரு கம்பெனி இருக்கான், மேங்கோ ஜூஸ் 10 ரூபீஸ்து ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க, அது அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. 20 ரூபீஸ்து ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க, அது ஓரளவுக்கு இந்த பிராண்டுங்க கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பேப்பர் போட் இந்த கம்பெனி தான், இதில் ஆம்ரஸ் அப்படின்றத இந்த மேங்கோ ஜூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. 20 ரூபீஸ் இது டெட்ரா பேக், 150 ml. ஸோ ரேட் வைஸ் இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லின்ற மாதிரி தான் தோணும், ஆனால் சின்ன பேக்கெட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது பெட்டர்ன்றது பார்த்துலாம். ஆரம்பிக்கிறது எதில் ஆரம்பிக்கலாம்னா, சைல்டுஹுட் ஃபேவரேட் ஃப்ரூட்டிலேயே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். 38 ரூபா, 600 ml. எந்த மேங்கோ ஜூஸாக இருந்தாக்காலும் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் அப்படின்ட்டு அவங்களே சொல்கிறாங்க. நாம் ஷேக் பண்ணாமல் ஊற்றிட்டு டேஸ்ட் சரியில்லைன்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? ஃப்ரூட்டி, இந்த ஃப்ரூட்டி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஜூஸ் தான். திக்கெஸ்ட் மேங்கோ ஜூஸ் அப்படின்னு இவங்க என்றைக்குமே விளம்பரம் படத்தில் எங்களுக்கு மேங்கோ ஜூஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, டிசப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்கிற அளவுலாம் இல்லை. ஓகே, ஃப்ரூட்டி இட் இஸ் ஃப்ரூட்டி. ஸோ இதை ஒரு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாசா. என்னென்னா மாசா வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா எங்கள் குரூப்லேயே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மேங்கோ ஜூஸ் அப்படின்போது நான் ஃப்ரூட்டியோ ஸ்லைஸோ வாங்கினு வந்துட்டா ஒத்துக்கவே மாட்டாங்க, ஆனால் மாசா கிடைக்கலையா அப்படின்னு வாங்க. அந்தளவுக்கு மாசா வந்து மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம மாசா. இதுவும் அந்தளவுக்கு ஒன்றும் திக்காக ஃபீல் ஆகலை. டேஸ்ட்டு
கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரூட்டிலேருந்து, ஆனால் ஸ்வீட்னஸும் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து ட்ரை பண்ண போகிறது எதுனா ஸ்லைஸ். ஸ்லைஸ் காரணம் பாட்டில் மேலேயே எழுதிட்டுறான் எங்களது தான் திக்கெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அவன் சொல்லுது உண்மையாக பொய்யான்ட்டு இப்போ பார்த்துடலாம். திக்காக இருக்கும் தான் நினைக்கிறேன், ஏன்னா ஷேக் பண்ணும்போது அந்த பபுள்ஸ் வந்து நிதானமாக வருது. ஊற்றும் போதும் அடி தெரியுது திக்காக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஜூஸோட ஃப்ளோலே தெரியுது இது மற்ற ஜூஸை விட கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா அந்த பபுள்ஸ்லாம் நிற்குது பாருங்க, மற்ற இதெல்லாம் இதே டெக்னிக்கில் தான் ஊற்றுனேன், ஆனால் பபுள்ஸ் எதுலேயும் நிற்கலை. ஸோ ஸ்லைஸ் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அவன் சொல்கிற மாதிரி திக்னஸ் ஆமாம், எஸ் ஸ்லைஸ் திக்கான ஜூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் டேஸ்ட்னு சொல்லும் போது இதில் ஏதோ ஒரு கெமிக்கல் டேஸ்ட்ன்ற மாதிரி வருது. மாஜாவும் ஃப்ரூட்டிலையும் அந்த ஒரு மேங்கோ டேஸ்ட் இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம இந்த க்ரஷ்ஷு மேங்கோது க்ரஷ்ஷு ஸ்குவாஷ்னு சொல்லுவோமே, அது வாங்கி வீட்டில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டேஸ்ட், ஒரு பெக்யூலரான ஒரு டேஸ்ட் வரும். ஏன்னா அதில் வந்து அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்றது வந்து எக்கச்சக்கமாக போட்டிருப்பான். ஏன்னா அது 6 மாதம் 1 வருஷம் அந்த க்ரஷ்ஷு வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியவே தாங்கணும்ன்ட்டு. இதை குடிக்கும்போது அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபைனலாக மார்க்கெட்டில் வந்து புது பையன் பேப்பர் போட், இந்த பேப்பர் போட்டது மேங்கோ ஜூஸ் ஃபஸ்ட் டைம் நான் குடித்தப்போ அட்டாடே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அது வாங்கி வந்தப்போ குவாலிட்டி அதே மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா அதில் ஸ்விங் அப்படின்னு 10 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க, அது வந்து தரமட்ட குவாலிட்டி. என்னென்னா அதே தான் இந்த 10 ரூபாய் பவுச் வர ஜூஸ் ஃப்ரூட்டி சிப்பான் இவங்க கூடலாம் கம்பீட் பண்ணுன்ட்டு அந்த குவாலிட்டிக்கு ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ பேப்பர் போட் ஆம்ரஸ் இது எப்படி இதுட்டு இப்போ பார்த்துடலாம். ஸ்லைஸ் மாதிரியே இதுவும் ஊற்றும் போது இது அந்த திக்னஸ் அந்த ஃபீல் ஆகுது. ஆமாம் இது திக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் வந்து நம்ம நார்மலாக மேங்கோ ஜூஸ் பண்ணோம்னாக்கா இந்த கலரில் தான் இருக்கும் அந்த மேங்கோ பல்ப்பு. நாங்களே வீட்டில் ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு அடித்தோன்னா பக்கா இந்த கலரில் இருக்கும், திக்காகவும் இருக்குது. சொன்ன மாதிரி அந்த வீட்டுது ஒரு மேங்கோ ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா மேங்கோவில் ஒரு அசிடிக் டேஸ்ட் இருக்கும் லைட்டாக, ஒரு சில பழத்தில் அப்படி கிடைக்கும் லைட்டான ஒரு புளிப்பு தெரியும், இதில் அந்த புளிப்பு லைட்டாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இதில் வந்து நேச்சுரல் மேங்கோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி க்ரஷ்ஷு இல்லாமல் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு அவங்களையும் பார்க்க வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்போது இதில் ஒரு சின்ன ஃபேக்ட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ப்ரைஸ் வைஸ் எஸ் இது மூணும் கிட்டத்தட்ட ஒரே ரேட்டு. இந்த ரெண்டு ப்ராடக்டில் மேங்கோ பல்ப் தட் இஸ் மாம்பழத்தோட அந்த ஒரு ஃப்ளெஷ் மொத்தமாக இருக்கிறதே 19.5% தான். நாங்கள் தான் திக்கெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்களே இவங்களுக்கு அதை விட சூப்பர். 100 கிராம் மேங்கோ ஜூஸ் இதை வே அவுட் பண்ணிங்கனாக்கா அதில் வெறும் 14.5 கிராம்ஸ் மட்டும்தான் அந்த மேங்கோவோட பல்ப் இருக்கும். அப்போ மிச்சதெல்லாம் தண்ணி, அதுவும் திக் பண்ணதுக்காக இவங்க வேறு என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்களோ தெரியல, இதுவாச்சும் ஓரளவுக்கு தனியாகவே இருக்குது. ஃபைனலாக இந்த குட்டி பையன் நான் சொன்னேன் பார்க்கும்போது இது கலர் கூட ஓரளவுக்கு நேச்சுரலாக இருக்குது, இது மூணு வந்து மூணுத்தை கம்பேர் பண்ணுவது அப்படின்ட்டு. ஆக்சுவலி இதில் பல்ப் ஜாஸ்தியாக இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக காமிக்கிறேன். இந்த கிளாஸை அப்படி ஒரு ஸ்வேல் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க, திக்னஸ் அந்த ஃப்ரூட் இது பல்ப் இருக்கிறது பாருங்கள் கிளாஸில் ஸ்டெயின் ஆகுது. ஏன்னா இந்த ஒரு ஜூஸில் மட்டும்தான் 45% மேங்கோ பல்ப் ஆட் பண்ணுறாங்க எவ்ரி 100 ml. கிட்டத்தட்ட இதுங்களை விட 2 மடங்கு ஜாஸ்தியாக இதில் மட்டும்தான் மேங்கோ பல்ப் இருக்குது. அதனாலவே தான் இது ரேட்டு உங்களுக்கு ஜாஸ்தியாக வருது. அண்ட் டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி நல்லா இருக்குது. தட் இஸ் நம்ம வீட்டில் அடிக்கிற அந்த மேங்கோ ஜூஸோட எஃபெக்ட் வருது. இது குடிக்கும் போது கேரண்டி ஒரு கெமிக்கல் டேஸ்ட் வந்தே வருது. இது ரெண்டும் சர்க்கரை அள்ளி கொட்டியிருக்காங்க
மாதுல கொஞ்சம் ஜாஸ்தி, ஃப்ரூட்டியில் கொஞ்சம் கம்மி. ஃபைனலாக சொல்ல வேண்டியது பாருங்க, இது மாதா அப்படி ஒரு சுவால் சுவால் பண்ணிட்டு நிறுத்துறேன், நிற்கவே இல்லை. இது ஃப்ரூட்டி, இதுலேயும் நிற்கலை. ஸ்லைஸ் திக்கெஸ்ட் மேங்கோ ட்ரிங்க் அப்படின்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களே, திக்கு தான் ஆனால் நிற்கிறது இல்லை. சூப்புங்களில் கார்ன்ஃப்ளவர் போட்டு அப்படி கொஞ்சம் கொதிக்க விட்டா திக்காடுமே, அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை பண்ணி இதை திக் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கம்பெனியில் வந்து எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் இருக்குது, அவைலபிள், ஏதோ ஒன்று இதை போட்டு பண்ணிடுறாங்க. ஆனால் இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த சுவல் பண்ணக்கூட தேவை. நான் ஏற்கனவே சிப் எடுத்துட்டு விட்டதுலேயே இருக்குது, அந்த கிளாஸில் வந்து தெரியும் உங்களுக்கு அந்த மேங்கோவோட பல்ப்பு. நம்ம வீட்டிலலாம் குடிக்கும் போது நம்ம கிளாஸில் இருக்கோம், அப்படி நம்ம அந்த விரல் விட்டு வலிச்சிட்டு அடி நக்கிடுவோம், அந்த மாதிரியான ஒரு திக்னஸும் அந்த அளவுக்கு அந்த ஸ்டிக்கினஸும் இதில் இருக்குது. அஃப்கோர்ஸ் 45% மேங்கோ பல்ப்புங்க, மிச்ச 55% எது என்னன்னு தெரியல. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 86% வேறு என்னன்னு தெரியல, 81% என்னன்னு தெரியல, 81% என்னன்னு தெரியல. ஸோ அந்த விதத்தில் என்ன கேட்டால், இந்த 4 ப்ராடக்ட்ஸில் பேப்பர் போட் இஸ் ஓகே, ஆனால் பேப்பர் போட்டை விட மாம்பழம் கெடிக்கிற சீசனில் நல்ல மாம்பழமாக செலக்ட் பண்ணி வாங்கி வீட்டில் மிக்சியில் அடித்து நல்ல சக்கரை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாம்பழ ஜூஸ் குடிக்கணுன்ற ஆசை வரும்போது அப்படியே 2 டேபிள்ஸ்பூன் அள்ளி எடுத்து ஒரு கிளாஸில் போட்டு வீட்டில் வச்சுருக்க பால் அப்படியே எடுத்து அந்த சர்ரன் ஊற்றி ஸ்பூன் வச்சு ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். மேங்கோ மில்க் ஷேக், ஹோம்மேட் மேங்கோ மில்க் ஷேக், அதை அடிச்சுக்க டேஸ்ட் வேறு எதுவுமே இல்லை. அண்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அதில் எந்த கெமிக்கலும் இருக்காது, ஒரு மண்ணங்கட்டியும் இருக்காது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. ஸோ என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த பாட்டில் ப்ராடக்ட்ஸ் அஃப்கோர்ஸ் இல்லாத சீசனில் வேணும் அப்படிங்கும் போது யூ கேன் கோ அண்ட் ஃபார் எனி ஆஃப் திஸ். அந்த விதத்தில் பேப்பர் போட் இஸ் பெட்டர். ஆனால் மாம்பழம் கெடிக்கிற சீசனில் அட்லீஸ்ட் நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அது தங்குற அளவுக்கு இருக்க அந்த டைமில் மாம்பழத்தை வாங்கி அதை அடித்து ஜூஸ் போட்டு குடிக்கணும், அதுதான் பெட்டருங்க. அது இல்லாத டைமில் இப்போதுக்கு என்னோடய கிளியர் வின்னர் பேப்பர் போட் தான், குவாலிட்டிலையும் சரி டேஸ்ட்லையும் சரி பேப்பர் போட் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் குட் பை.